இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அந்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். விண்ணப்பு விழாவிற்கு மிக அருகில் இருக்கின்றோம். இன்று ஆண்டவர் அந்த விண்ணப்பு விழாவின் மகிமையை, பெருமையை எதற்காக தந்தையிடம் போகிறார் என்பதை நமக்கு விளக்குகின்றார். இயேசுவின் எதிரிகள் பலர் எந்த அதிகாரத்தை கொண்டு இவ்வாறு செய்கின்றீர் என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார்கள். இயேசுவும் தானாக எதுவும் செய்யவில்லை, என் தந்தை தான், என்னை அனுப்பிய தந்தை தான் இதையெல்லாம் செய்ய சொல்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு மறுமொழி கூறுகின்றார். ஆக அப்போஸ்தலர்களும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனவேதான் நான் போகிறேன், ஆனால் நான் போவது உங்களுக்கு நல்லது, ஏனென்று சொன்னால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். நான் போகாவிட்டால் துணையாளரை என் தந்தை உங்களுக்கு அனுப்ப மாட்டார் என்று சொல்கின்றார். ஆக துணையாளர் வருகின்ற பொழுது அவர் அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இயேசு கடவுளிடம் சென்று விட்டால், விண்ணகத்திற்கு சென்று விட்டால் நம்மோடு இருப்பார் என்ற கேள்வி நமக்குள் எழுகின்றது. கடவுளைப் போல்தான் இயேசுவும், என்று சொன்னால் அவர் கடவுளின் மகன். எவ்வாறு கடவுள் இந்த பறந்து விரிந்து கிடக்கின்ற அண்ட சராசரத்தில் நிறைந்திருக்கின்றாரோ, அவருடைய பிரசன்னம் நிறைந்து காணப்படுகிறதோ, அதே போல்தான் இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு நம்மில் இருக்கிறார், நம் சகோதரர்களை மத்தியில் இருக்கின்றார், இதோ நம்மை சுற்றியும் நமக்குள் வாழ்கிறார் என்பதைத்தான் இந்த விண்ணப்பு விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்மை விட்டு அவர் வெகு தூரம் செல்லவில்லை. எனவே நாம் அச்சம் கொள்ளாமல், கலங்காமல் இருக்க வேண்டும். என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வழியாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், அவர் வழியாக நீங்கள் தேற்றப்படுவீர்கள், அவர் உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார் என்று சொல்கின்றார். இந்த அனைத்தையும் வெளிப்படுத்துதல் என்றால் என்ன? அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானது என எடுத்துக்காட்டுவார் என்று சொல்கின்றார். இந்த மூன்றுமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். நாம் இந்த உலகத்திலேயே பாவம் இல்லாதவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலே, தெற்கத்திய நாடுகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் அனைவருமே பாவமற்றவர்கள், பாவம் என்பது என்ன என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக பாவத்தின் தன்மை மறந்துவிட்டோம் என்று சொன்னால், மறுத்து போய்விட்டது என்று சொன்னால், நாம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் போய்விடுகிறோம். ஆவியானவர் அவற்றை நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை கடவுளிடமிருந்து கடவுளோடு கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இயேசு நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு, நம்ம தீர்ப்பை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சடக்குன்னு மற்றவனை பற்றி பேசிடுவோம், மற்றவங்களை பற்றி தவறான தீர்ப்பை விடுவோம், மற்றவங்களை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை கொடுப்போம். ஏனென்று சொன்னால் இந்த தீர்ப்பு சுயநலம் மிக்கதாக இருக்கிறது. எனவே தான் அங்கே நீதி கிடைப்பதில்லை. நீதி எப்போ வருது என்று சொன்னால், கடவுள் ஒருவர் மட்டுமே நீதியானவர். அப்போ கடவுளோடு, கடவுள் தருகின்ற ஆவியானவரோடு நாம் தீர்ப்பளித்தோம் என்று சொன்னால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பாகப்படுகின்றது. எனவேதான் இயேசுனுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், எல்லா மக்களும் அவர் செய்த அறிகுறிகளையும் அற்புதங்களையும் கண்டுகொண்டார்கள். குணமாக்குகின்ற அந்த அதிசயமான வரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இருந்த போதும் கூட பிலாத்துவுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்கள், இவர்களை சிலுவையில் அறையும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இனிமேல் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். காண மாட்டீர்கள் என்று சொன்னால், காரணம் இதுவை போல காண மாட்டீர்கள், இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை காண மாட்டீர்கள், மாறாக
நீங்கள் வேறு ஒரு விதத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது. இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் தைரியம் கொடுக்கின்றது, துரிதப்படுத்துகின்றது. அதை நம்மிலும் நம்மை சுற்றி வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர சகோதரியினிடத்திலும் கண்டுகொண்டு இறைவனோடு ஒன்றித்திருப்போம். இறை பிரசன்னத்தை வாழ்விலே பிறருக்கு கொடுப்போம். அந்த பிரசன்னத்தின் வழியாக நாம் மீட்பின் வாழ்விலே பங்கெடுப்போம். ஆமென்.